44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் இன்று கோலாகல தொடக்கம். சென்னை மாநகர் மற்றும் மாமல்லபுரம் விழா கோலம் பூண்டன. செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க இன்று மாலை சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. வழியெங்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடு. சதுரங்க போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி வருவதை ஒட்டி சென்னையில் 7 அடுக்கு பாதுகாப்பு. தொடக்க விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டரங்கிற்கு செல்ல அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி. சென்னையில் இன்று தொடங்குகிறது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட். போட்டிகளில் பங்கேற்க 187 நாடுகளை சார்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வருகை. இன்று சென்னையில் பிரதமர் மோடியை வரவேற்க ஏற்பாடுகள் தீவிரம். மோடி காரில் பயணம் செய்ய உள்ள சாலைகள் தோறும் சிறப்பு அலங்காரம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் கொண்டு தீவிர சோதனை. பிரதமரின் சென்னை வருகையை ஒட்டி ரயில்வே காவல்துறை ரயில் நிலையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் இரவு முழுவதும் வாகன தணிக்கை. முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு. மாமல்லபுரம் நுழைவு வாயிலில் 45 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட சிற்ப கலைத்தூண் திறப்பு. வண்ண விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த கலைத்தூணை பார்த்து ரசித்த செஸ் வீரர்கள். மாமல்லபுரத்தில் செஸ் போட்டிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சர்வதேச செஸ் போட்டிக்காக வெளிநாடுகளிலிருந்து 221 வீரர்கள் பயிற்சியாளர்கள் வருகை. தமிழக அரசின் சார்பில் வரவேற்று பாதுகாப்புடன் விடுதிகளுக்கு அனுப்பி வைப்பு. விருத்தாஸ்தலத்தில் ரயில்வே கேட்டில் லாரி மோதியதால் சிக்னல் பாதிப்பு. சென்னை திருச்சி இடையிலான ரயில்கள் தாமதமாக செல்வதாக தகவல். திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில்வே கேட்டிலேயே ரயில் நின்றதால் மன்னார்குடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற வாய்ப்பு. குற்றாலம் பேரருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தால் குளித்துக் கொண்டிருந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேர் மீட்பு. நாளை வரை குளிக்க தடை விதித்து உத்தரவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழை எதிரொலி. குற்றால அருவியில் அதிக அளவில் தண்ணீர் வருவதால் பழைய அருவி பிரதான அருவிகளில் குளிக்க தடை. பொறியியல் படிப்பில் சேர 211,000 பேர் விண்ணப்ப பதிவு. கட்டணம் செலுத்தவும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவும் 2 நாட்கள் அவகாசம். நாடு முழுவதும் ஒரே ஆண்டில் சாலை விபத்துகளில் 131,000 பேர் உயிரிழப்பு. மாநிலங்களவையில் எழுத்து மூலமாக அளித்த பதிலில் நிதின் கட்கரி தகவல். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு தலைமை பண்புக்கான வின்ஸ்டன் சர்ச்சில் விருது. காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார் போரிஸ் ஜான்சன். ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிவாயு விநியோகத்தை 20% குறைத்தது ரஷ்யா. எரிவாயு விலையை உயர்த்தும் நடவடிக்கை என ஜெர்மனி குற்றச்சாட்டு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடக்கம். இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட 72 நாடுகள் பங்கேற்பு. இங்கிலாந்தில் இன்று தொடங்கும் காமன்வெல்த் போட்டியில் இந்திய அணிக்கு தலைமை தாங்குகிறார் PV சிந்து. வீரர்களின் அணிவகுப்பின் போது இந்திய தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிப்பு. திருச்சியில் துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்க வந்த நடிகர் அஜித்தை காண காத்திருந்த ரசிகர்கள். காலை முதல் மாலை வரை கால் கெடுக்க காத்திருந்த ரசிகர்களை நோக்கி மாடியிலிருந்து கையசைத்தார் அஜித். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட விமானங்களில் 50% விமான சேவைகளை மட்டுமே 8 வாரங்களுக்கு இயக்க வேண்டும் என உத்தரவு. அடுத்தடுத்து விமானங்களில் ஏற்பட்ட பழுதை அடுத்து உத்தரவிட்டது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம். குமரி, நெல்லை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, மதுரை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.
ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், கரூர், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி. மேற்கிந்திய தீவுகள் அணியை 119 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. 8 வாரங்களுக்கு விமான போக்குவரத்தை பாதியாக குறைக்க ஸ்பைஸ் ஜெட்டுக்கு உத்தரவு. 8 வாரங்களுக்கு தீவிர கண்காணிப்பு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை. மேற்குவங்கத்தில் கைதான அர்ப்பிதா முகர்ஜியின் மற்றொரு வீட்டில் மேலும் 20 கோடி ரூபாய் பறிமுதல். 3 கிலோ தங்கத்தையும் கைப்பற்றினர் அமலாக்கத்துறை அதிகாரிகள். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 20 எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா. இடைநீக்க நடவடிக்கையை ரத்து செய்யக்கோரி போராட்டம் நீடிப்பு.